Enjoy your summer at VGP Universal Kingdom with stunning Chinese acrobats. The Rajinikanthana, Yenna Aniri Avargalachanga, Yenna, the Kamalavathana, Ye Kandikala, and the Airbar, Subramani Sami. As Munji Bata, Irritari, Mortukutu, all the Kalamaka, the Guttapatan Nadigil Almari, Pagar Almari, the Governor is very number. Muruga, 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 Veluprabhadara, Urudaithu Solanathai, Mikavanda Seemane. Kalayila Varayila, என் வீட்டில் இந்த தமிழ் தேசிய நாட்காட்டின்னு தோழர்கள் போட்டிருந்தாங்க மேசையில் பார்த்தேன். அதில் மேதகு பிரபாகரன் அவர்களின் மேற்கோள் படித்தேன். அதில் எழுதப்பட்டிருந்தது, அநீதி இழைக்கப்பட்டவர்கள் தான் அநீதிக்கு எதிராக போராட வேண்டும். அதுதான் கட்டாயம், மனித இயல்பு. ஒடுக்கப்பட்டவர்கள் தான் ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடணும்னு. இந்த ரஜினிகாந்தெல்லாம் என்ன அநீதி அவருக்கு இழைச்சாங்க, என்ன இந்த கமலஹாசன்லாம் ஏன் கண்டுக்கலை? நான் என் சினிமாவில் இருக்க அவங்கள குறை சொல்ல வரல. அவர் நடிகர், அவர் எனக்கு சீனியர், ரொம்ப பிடிக்கும். அந்த வட்டத்துக்குள்ளே வரல. இவ்வளவு பெரிய அநீதி இந்த 83லேருந்து எனக்கு தெரிஞ்சு 20 லட்சம் மக்கள் வெளிநாடுகளில் போய் இன்றைக்கி 40 லட்சம் 1.5 கோடி பேராக இலங்கை தமிழர்கள் அங்கங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க, அனாதைகளாக, நாடற்ற நாடோடிகளாக. இந்த வல்லரசுன்னு சொல்லிக்கிறது நம்மளை அடக்கி உடக்கி இவ்வளோ கேவலப்படுத்தி இன்னமும் அடக்கி ஆண்டுகிட்டு இருக்காங்க. இனி இந்த நாம் தமிழர் கட்சியின் எழுச்சிக்கு பிறகு அந்த பருப்பு வேகாது. சில பேர் சொல்கிறாங்க, அந்த பேட்டி பார்த்தேன் ஒரு சில, நான் வேக வேகமாக போக வேண்டிய சூழ்நிலை, அப்படி தாண்டி போயிடுவேன், யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். அந்த யாருப்பா அவர், அதான்ப்பா சுப்பிரமணிய சாமி, தமிழ்நாட்டை துண்டாடுறாங்கோ, அவங்க ரெண்டு சேர்ந்து பண்ணுறாங்க. வேண்டாம், இது எங்கள் நாடு, நீ வெளியே போடா, இதுதான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அதாவது இதில் பிரிவினையும் இது இதெல்லாம் கிடையாது. இந்த 60 பேர் 40 + 20 60 நாடாளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாம் இந்த ஒரே இதோட வரணும். ஒட்டுமொத்த இந்தியா சீரமைக்கப்படும், அது உறுதியாக இப்போ தெரிஞ்சிச்சு எல்லாத்துக்கும். இல்லை, அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி கேவலமாக இருக்குது, தண்ணி கிடைக்காது, தண்ணி கிடைக்காது. அவனெல்லாம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ளே போட மாட்டேங்கிறான், தேசிய ஒருமைப்பாடுக்கு எதிராக பேசுகிறான், நம்ம தோழர்களை தூக்கி சிறையில் போடுறாங்க. ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டேன். நேற்று ஒரு கவர்னர் பதவி ஏற்று வைக்கிறார் அந்த கர்நாடகாவில். அவர் மூஞ்சியை பார்த்தா இருட்டறையில் முரட்டு குத்துறவங்க கூட அவ்வளோ கேவலமாக இருக்கான். இந்தியா முழுமைக்கு இந்த கவர்னர் எல்லாமே இப்படியே தான் இருக்காங்க. அவன் வளர்த்த பாரு அதே மாதிரி தான் இருக்கு, ரொம்ப கேவலமாக இருக்கு. இந்த விட்டு படத்தில் நடிக்கிற ஆள் மாதிரி, பார்க்குற ஆள் மாதிரி. இந்த கவர்னருக்கு வேலையே இதே தான் போல. அதுதான் பெரிய கொடுமை. நானும் பல தலைவர் சொன்னாங்க, பல இடங்களில் சொல்கிறோம். அவங்க பதவி ஏற்றுக்கிட்டு அவங்களே பெரிய கொடுமையாக அது. நாட்டில் என்ன நடக்குன்னே தெரியல. நீங்கள்லாம் வந்து தான் இதெல்லாம் திருத்தணும். காலத்தின் அருமை கருதி முருகா, 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 வேலு பிரபாகரா, மேல் மருவா மருவா செந்தமிழ் சீமான் நம் சகோதர, நாகுராந்தவா நல்வழி காப்பாய், வலி பீவி பாத்திமா மேரி மாதா வேளாங்கண்ணியே, அல்லேலூயா. முருகா, 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 வேலு பிரபாகரா, மேல் மருவா மருவா செந்தமிழ் சீமான் நம் சகோதரா. தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பதாம் இங்கு வந்தோம். கொஞ்சம் தாமதமாக வந்துட்டோம், அவ்வளவுதான். அதாவது இது பாரதி தாசன் பாவேந்தர் காட்டுக்குள்ளே இருக்கிற புலிக்கு எழுதல, நல்லா புரிஞ்சுக்கணும். தூங்கிட்டு இருக்கலையே நம்ம டவுஸ் அவுத்துட்டு இருக்கான் பாருங்க இந்த மோதி குரூப்பு. இந்த ஜால்டா அடிக்கிறான் பாருங்க சிராஜானால் என்ன மனித பிறவிகள்னே தெரியலைங்க. அதாவது இது விளையாட்டு இல்லை. இப்போ நம்ம உட்காந்துருக்கோம், நமக்கு தெரியாமல் நம்ம பேண்டை ஒழுகிட்டு இருக்கான் பாருங்க. 5 லட்சம் கோடி நம்ம மேலே கடன் இருக்குது. நைட் ஒரு நைட்டு அந்த பெட்ரோல் விலை ஏற்றிக்கிட்டு போவாங்க. என்ன கொடுமை இது, எங்கே போய் முட்டிக்கிறதுனே தெரியல. அதுக்கு ஒரு அளவே இல்லாமல் இருக்குது. இப்போ தூங்கும் புளியை பறவை கொண்டு எழுப்போனா நம்ம எல்லாமே நீங்கள் தான் புளி, அதான் பறவை கொண்டு முதல்ல பறையாட்டம் இருக்கும்ல, அதை ஒரு எழுப்புறதுக்காக தான் அதை பாடி வச்சுருந்துருக்காரு. ஏன்னா அத்தனை புலிகளுக்கு நடுவில் நம்ம வீரப்ப வாழ்ந்தான் பாருங்க. ஒரு புலியோடு அடிச்சு தானே அவன் புலியை வாழ வச்சான். இவங்க தான் விஷத்தை கொடுத்து நம்பி கழுத்தறுத்து யாரையும் அனுப்பிச்சு சாப்பாட்டில் விஷத்தை ஊற்றி சாப்பிடிச்சாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி தூய தமிழரை தமிழால் பாட வந்தோம். ஓடுங்காலோடி உள்ளம் உருகீசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஓடுங்காலோடி உள்ளம் உருகீசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஆடுங்கால் எடுத்து நடவிடுவாய் இறைவா உன் தமிழமுதை படித்து நான் பாடும்படி. இறைவா உன் தமிழமுதை படித்து நான் பாடும்படி. தகதகதகதகதகன ஆளவா மக்கள் சக்தி சக்தி சக்தியோடு ஆளவா ஸ்ரீமான். தகதகதகதகதகன ஆளவா மக்கள் சக்தி சக்தி சக்தியோடு ஆளவா. ஆலகாலனை ஆண்ட ராஜ்யத்தின் ஆவண காப்பகமே நீலகண்டனை நீசரை ஒழித்து தமிழ் தேசியம் படைத்திடவா. ஆலகாலனை ஆண்ட ராஜ்யத்தின் ஆவண காப்பகமே நீலகண்டனை நீசரை ஒழித்து தமிழ் தேசியம் படைத்திடவா. செந்தமிழை வளர்த்து ஆடும் பரமபத தமிழரின் போர்க்களமே. செந்தமிழை வளர்த்து ஆடும் பரமபத தமிழரின் போர்க்களமே. அடிமைகள் நாடாய் ஆன தமிழகத்தை மீட்டிட வந்தவனே. நித்த நித்த இங்கு மீனவன் மிதிபட கத்துங்கடல கல்லடி குண்டுபட கைது கைது என ஆட்டம் போடுறான் சிங்கள நாட்டா. கேட்க துப்பு இல்ல காக்க வக்கு இல்ல ஆயுதம் பொருளும் அள்ளி கொடுத்து சிகப்பு கம்பளம் விரிச்சு தாங்குறான் டெல்லி காட்டா. கொத்து கொத்தாக விவசாயிகள் சாக ஆலி புயலில் 1000 பேர் சாக மீதி மீனவர்கள் மீளா துயரில காப்பாத்த சொன்னா அதானி அம்பானிக்கு சொத்து சேர்க்கிறான். தமிழ்நாடு உனக்கு வேட்டை காடாடா கடலோரப்படைய சுட்டு தள்ளுறான். தாவ காக்காம நீதி வழங்காம பேசியே கொள்ளுறான். நெருப்புக்குள் புடம் போட்ட தங்கமாய் நீ சாதி வட்டத்தில் முடங்கி நோக்கு எதிரியாய் நீ. நெருப்புக்குள் புடம் போட்ட தங்கமாய் நீ சாதி வட்டத்தில் முடங்கி நோக்கு எதிரியாய் நீ. ஒரு நாள் வரும் ஒரு நாள் நீ நிறைவேற்றுவாய் தமிழ் தாய்மார்கள் கைவிட சீமானே வருக. தமிழ் தாய்மார்கள் கைவிட சீமானே வருக. தமிழ் காத்த நெறிய தமிழர் குல விளக்க அனைவரையும் அரவணைத்து செல்வாய் சீமான். ஆளவா நீ ஆளவா தமிழ் சொந்தங்களை சேர்த்து நாடாளவா. பைரவா தமிழ் வேலவா பழமுதி சோலையின் பைந்தமிழா. சோருடைத்து சோழ நாட்டை மீட்க வந்த சீமானே. மீனுடைத்த பாண்டி நாட்டை மீட்க வந்த கோமானே. கொடியவர்களின் குலை நடுங்கிட நெடு நடு என நம் கொடி உயர்ந்திட. கொடியவர்களின் குலை நடுங்கிட நெடு நடு என கொடி உயர்ந்திட. தகதகதகதகதகன ஆளவா சக்தி 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 சக்தியோடு ஆளவா மக்கள் சக்தி சக்தி சக்தியோடு ஆளவா. பாவம் காலையில் இருந்து கைத்தட்டி ரொம்ப கை தேஞ்சு போயிருக்கோம். ஆனால் நம்ம சுக்கி சிவம்னு ஒரு அற்புதமான பேச்சாளர், நான் அவங்க பேச்சை நிறைய கேட்பேன். அற்புதமான ஒரு மனிதர் அவர். ஆனால் சொல்லியிருக்கார், எவ்வளவு நீங்கள் கைத்தட்டுறீங்களோ அவ்வளவு ஆயுள் பெருகும், அவ்வளவு ஆயுள் கூடும், பிபி குறைஞ்சிடும், சுகர் குறைஞ்சிடும். இது இந்த பிரான்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கதையாக இருக்குது, ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நேரம் காலமையனால ஒரே ஒரு சின்ன பாடலை பாடி என்னோட அர்ப்பணிப்பாக விடைபெறலான் இருக்கு. ஏன்னா நேரம் அதிகமாகிட்டு இருக்கு. காவல்துறையின் இடுக்கப்படியில் கொஞ்ச நேரத்தில் முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்களாம். நன்றி. அதான் ஆடுமையிலே கூத்தாடுமையிலே செந்தமிழன் சீமானை சேர்த்தாடுமையிலே ஆடுமையிலே கூத்தாடுமையிலே நாம் தமிழர் ஆட்சி என்று பாடுமையிலே கூட்டணி போட்டு வரும் கூட்டுக்கள வாணிகள் கூட்டம் காசு பணம் காட்டி ஓட்டை வாங்க வருவார். போட்டு போட்டு என்னத்தை கண்டோம் என் தாய்மையிலே ஒரு முறை நாம் தமிழர் ஆட்சி மலர போடுமையிலே ஆடுமையிலே கூத்தாடுமையிலே செந்தமிழர் ஆட்சி என்று ஆடுமையிலே. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக அண்ணன் தலைக்கோட்டை.